الحمد لله، الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحابه أجمعين. பெருமக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபை சுபுஹ் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்திருக்கின்றோம். வல்லூன் அல்லாஹ்வுக்கு வான்புகள் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹ் நம்மின் பாவங்களையும், தொழுதுவிட்டு செல்லக்கூடிய நம் சகோதரிகள், வெளியில் இருக்கக்கூடிய தாய் மக்கள், சகோதரிகள், சகோதரர்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கத்தையும் அபிவிருத்தியும் நிறைவாகவே நீ தந்தருடையவாயாக. நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நிறைவான வாழ்வையும் எங்கள் அத்தனை பேர்களுக்கும் நீ தந்தருடையவாயாக. ஆரோக்கியத்தை தா, நிம்மதியை தா, மகிழ்ச்சியை தா, கண்ணியத்தை தா. யா அல்லாஹ், எங்கள் ஊரில் வரக்கத்தும் அபிவிருத்தி நிறைந்த மலையை தா, வரக்கத்தும் அபிவிருத்தி நிறைந்த பூமியாக எங்கள் ஊரை நீ ஆக்கியர்கள் உரிமையாக. எங்கள் ஊரினுடைய வியாபாரம், விவசாயம், தொழில்துறை சார்ந்த அனைத்து விஷயத்தின் வரக்காட்டுகளையும் அபிவிருத்தி யாழ்லா நீ தந்தர்கள் உரிமையாக. வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளுக்கும் யாழ்லா வரக்கத்தையும் அபிவிருத்தியும் நிறைவாக நீ தந்தர்கள் உரிமையாக. கண்ணியத்தோடு வாழ்ந்து கண்ணியத்தோடு மரணிக்குகின்ற பாக்கியத்தை வல்லோ நல்லாவே எங்களுக்கு நீ தந்தர்கள் உரிவாயாக. எங்கள் எண்ணங்களோடு வாழ்வதற்கும் எங்களுடைய துவாக்களையும் யாழ்லா நீ கபூல் செய்வாயாக. குறையில்லாத வாழ்க்கையும் நிறைவான வாழ்க்கையும் எங்கள் அத்தனை பேர்களுக்கும் நீ தந்தர்கள் உரிமையாக. ஆரோக்கியத்தோடும் நிம்மதியோடும் வாழ்வதற்கும் யாழ்லா நீ தோற்க செய்வாயாக. அன்புக்குரிய அல்லாவின் அறியார்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் பற்றி கேள்வி எனக்கு இருக்குது. நாம் குடிக்குகின்ற தண்ணீர் கூட நாளைக்கு மகிஷியர் மைதானத்தில் கேள்வி எனக்கு இருக்குது. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்தை நாம் போட்ட செருப்புகள், இன்னும் போடுகின்ற செருப்புகள், நாம் உடுத்துகின்ற ஆடைகள் அத்தனைக்கும் கேள்வி எனக்கு இருக்குது. இதில் யாரும் மாற்றுகிறது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குர்ஆன் சொல்கின்றது, மக்களில் யார் சிறந்தாள், ஹைரும் நாசி, மக்களில் யார் சிறந்தவர் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மக்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடியவர், மக்களில் சிறந்தவர் அப்படின்னாங்க. அல்லாஹ் கபுல் செய்வானாக நம்மளையும். நம்மின் மூலமாக தீனுக்கு என்ன செய்யணும், பிரயோஜனமாக இருக்கும். நம்மின் மூலமாக தீனுக்கு பிரயோஜனம் இல்லாத மனிதனாக என்ன செஞ்சிடக்கூடாது, இந்து விடக்கூடாது. இந்த தீனுக்காக நாம் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஏதோ உலகத்தில் பிறந்தோம், வாழ்ந்தோம், மூணு நேரம் சாப்பிட்டோம், தூங்கினோம், அத்தோடு கபருக்கு போனோம் அப்படின்னு இல்லாமல் நம்மின் மூலமாக பிரயோஜனம் இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் நம் குடும்பத்திற்கும் கூட அதுதான். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு மக்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய ஆள் தான் மக்களில் சிறந்தவர் பண்ணாங்க. வெளியூருக்காரு இராஷாப்னு ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் வியாபாரி மக்காவுக்கு வந்தார். இப்போ உதாரணத்துக்கு வெளியூருக்கார ஒருத்தர் வாரான், நம்ம ஊருக்கு வியாபாரம் பார்க்க வாரான். அவனை ஒரு ரெண்டு மூணு வரை சேர்ந்து ஏமாத்துனாங்க. நம்ம அதை வேடிக்கை பார்க்கணுமா, தட்டி கேட்கணுமா? ஆனால் நம்ம வேடிக்கை பார்க்கணுமா, தட்டி கேட்கணுமா? ஏன்னா அல்லாஹ் சொன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் கேட்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களில் சிறந்தவன், மக்களுக்கு பயன் கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். மக்களில் சிறந்த ஆள் யாருங்கன்னா, நம்ம மூலமாக அல்லாஹ் என்ன செய்யணும், பயன் கொடுக்கணும். அதை மாதிரி நாம் என்ன செஞ்சுக்கணும், நம்மளை மாற்றிக்கணும். இராஷா அப்படின்னு ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் வந்தார், ஒட்டக வியாபாரி. ஒட்டக வியாபாரின்னு ஏன் கேட்டால், நபிகள் நாயகம் செல்லவங்க தாஜு
சத்துருக்குள்ளமீன் உண்மையான வியாபாரிகள் நாளைக்கு யாரோடு இருப்பாங்கன்னு கேட்டால் நபிமார்களோடு இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இராஷா ஊரில் ஒருத்தர் வந்தார், அபூஜஹில் ஒரு ஒட்டகத்தை வாங்கினான். வாங்கிட்டு என்ன செஞ்சால், வெளியூர்காரன் தானே ஏமாத்தினான், வெளியூர்காரன் தானே ஏமாத்தினான், நான் தர முடியாது போல அப்படின்ட்டான். வெளியூர்லேருந்து வந்தவர் தவிக்கிறார், ஏன்னா அவனும் வயிற்று பொழப்புக்கானே வந்திருக்கான். நம்ம பாஷையில் சொல்லுவோங்களா, இவனுக்கெல்லாம் முட்டுக்கால் பசிப்பான், வயிற்று பசியா, அதனால் இருக்கான் பார்க்கணுமாங்களா. வெளியூருக்காரன் பிழைக்கிறதுக்கானே மக்காவுக்கு வந்திருக்கிறான். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்து இந்த செய்தி போகுது. அந்த பாதிக்கப்பட்ட மனிதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்லுவார். அதோடு மட்டுமல்ல, மக்கால் இருக்கக்கூடிய இந்த அபூஜஹலுடைய நண்பர்கள் இருக்காள்னா அவன்லாம் போய் சொல்லானுங்க அந்த வியாபார்ட்ட, முகமது இந்த ஊரில் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போய் சொல்லு. யார் சொல்லுதா? ஆனால் அபூஜஹலோட சுற்றி இருந்தவங்கலாம் சொல்லுதா, அபூஜஹல் ஒரு ஒட்டகத்தை வாங்கிட்டு ஏமாத்துதா, வெளியூர்காரனே ஊரில் யார் அவளை தட்டி கட்ட முடியும், ஊரில் யார் தட்டி கட்ட முடியும், நம்ம ஊருக்கார நம்மகிட்ட வந்து கேட்க முடியாத அப்படிங்க ஒரு ஆணவ பேச்சு அவனுக்கு இருக்குது. அபூஜஹலுடைய நண்பர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அந்த வியாபாரத்தை போய் தெரியாமல் போய் சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், முகமது நபி பரிகாசம் செய்வதற்கு. எதாவது முகமது நபி அபூஜஹலை சொல்லுவார், அதை பார்த்துட்டு என்ன செய்யலாம், நம்ம பரிகாசம் செய்யலாம், அவனும் என்ன செய்தானுவன், பரிகாசம் செய்யறதுக்கான அப்படி சொல்லானுவன். இந்த வியாபாரி என்ன செய்தார், நேரம் முகமது நபிட்ட போனாங்க. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் இப்படி அபூஜஹலு இந்த ஊரில் தலைவனாக இருக்கான், இந்த ஊரில் நான் தலைவனாக இருக்கான், நான் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன், எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன், ஆனால் இப்படி ஏமாத்துறது கிடையாது. ஒட்டகத்தை வாங்கிட்டு ஒட்டகத்தை வாங்கலன்னு சொல்லுதான், ஒட்டகத்தை வாங்கிட்டு, ஆனால் கண்ணு முன்னால் ஒருத்தன் ஒட்டகம் வாங்குதா, வாங்கிட்டு வாங்கணும்னு சொல்லுதான், எப்படி இருக்கும். வெளியூருக்காரன் பிழைக்க வந்தவன், உதாரணத்துக்கு யாரா மீனையோ விற்க வாராத, இல்லை காய்கறி விற்க வாரா, இல்லை நெய் விற்க வாரா, உதாரணத்துக்கு தான் வித்த அவன் மாவட்ட நம்ம ஏமாத்ததோ இப்படி இருக்கும் அவங்களுடைய மனசு. அவனுக்கும் அல்லாவுக்கும் எந்த திரையும் இருக்காது. அவன் போய் அல்லா இவன் என்னை ஏமாத்துதான் இவரை பார்த்துக்கொண்டு சொன்னால் கடைசியில் யார் தலையில் வந்து விடும், நம்ம ஏமாத்திடலாம், நம்ம ஏமாத்திடலாம் வெளியிருக்காரன்று நம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை வந்து அது நிற்கும், நம்முடைய சந்ததியினுடைய தலையில் வந்து நிற்கும் கட்டாயம். இதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இப்போ நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்கிறார், இப்படி இந்த அபூஜஹல் இருக்கிறானே, நான் வெளியூருக்காரன் இராஷா என்ற ஊர்லேருந்து வரேன், ஆனால் ஒட்டகத்தை வாங்கிட்டு ஒட்டகத்தை வாங்கினாங்களா அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் எதிரி தான், அவன் எதிரி தான், அவன்கிட்ட இஸ்லாத்தை சொன்னாங்க ஏற்றுக்கறல, பரிகாசம் பண்ணா, நையாண்டி பண்ணா, அவனிடத்துல நேரடியாக போனாங்க. அவன் வீட்டினுடைய கதவை தட்டினாங்க, அபூஜஹலுடைய வீட்டினுடைய கதவை தட்டினாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஒட்டகத்தை வாங்கினியாவா, இன்னப்போ காசு கொடுக்காம இருக்கியாவா அப்படின்ட்டு நேர வீட்டுக்குள்ளே போனால் எட்டு வந்து கொடுத்துட்டான். ரசூல்லாவை பரிகாசம் பண்ணக்கூடியவன், ரசூல்லாவை கிண்டல் செய்யக்கூடியவன், ரசூல்லா வந்து கேட்குறாங்க, ஏய் வெளியூருக்காரன் நம்ம ஊர்லேருந்து பழைக்கு வந்திருக்கிறான், நீ என்னப்பா ஏமாத்திக்கிட்டு இருக்கிறேன், அப்படிலாம் பேசலை, என்னப்போ ஒட்டகத்தை வாங்கினே காசை கொடுக்கலையா, ஒரு சத்தமாக கேட்டாங்க அவ்வளோதான். அபூஜஹல் வந்து கொடுத்துட்டான். இப்போ அவனுடைய நண்பர்கள் எல்லாம் வந்தாங்க, ஏ நீ ஒட்டகத்தை வாங்கலன்னு சொல்லுவ, முகமது ஏதாவது சொல்லுவார், அதை வச்சு நான் என்ன செய்யலாம், பரிகாசம் பண்ணலாம்னு நினச்சேன், என்னப்பா நீ கொடுத்துட்ட அப்படின்னு கேட்ட உடனே அப்போ தான் அபூஜஹல் சொன்னானா ஒரு வார்த்தை, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அவங்க வந்தாங்க, வருகின்ற போல அவங்களுடைய தலைக்கு மேலே ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. யாருக்கு மேலே? ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கு மேலே ஒரு ஒட்டகம் இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. முகமதுடைய தலையில் பயந்து விட்டேன், பயந்து விட்டேன், கொடுத்து விட்டேன் என்று யார் சொன்ன வார்த்தை? அபூஜஹல் சொன்ன வார்த்தை. இப்போ ரசூலுல்லாஹ்வை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மக்களுக்கு அவர் இஸ்லாத்தை ஏற்காத ஒரு ஆள் தான். யார் இந்த வியாபாரியை வந்தார, அவர் இஸ்லாத்தை ஏற்காத ஒரு ஆள் தான். அது வரையிலும்
ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அபூ ஜஹல் போய் கேக்குறாங்க, டே ஏமாத்ததாடா, என் கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையான வியாபாரிகள் நாளை யாரோட இருப்பாங்க, நபிமார்களோடு இருப்பார்கள். சும்மல துஸ்அலுன்ன, குர்ஆன் சொல்லுகிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துக்கள் கேட்கப்படும். ஒருத்தர் நம்மளை ஏமாத்ததா, பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கணும் நம்ம மேலவும். ஒருத்தர் ஒரு ஆளை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறா, நல்லாவே தெரியுது, நல்ல வட சொல்லுதா, நல்லாவே என்ன செய்யுது, ஏமாத்திக்கிட்டு இருக்கிறா, அப்படி இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டா இருக்கணும், போய் தட்டி கேட்க வேணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. ரசூலாவுக்கும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி என்ன செஞ்சிருக்குது, நடந்திருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை வாங்கிட்டு, ஒருத்தன் ஒட்டகத்தை வாங்கலாமா, அதுக்கு யார் சாட்சிமா, பேசப்பட்டு உடன்படிக்கை நீ பேசலம்மா, முகமது நபிய இப்னு ஹுசைமான ஒருத்தர் வருவார், வந்தவர் சொல்லுவார், யா ரசூலல்லா, அதுக்கு சாட்சியாளர் யாருங்கப்பா, அந்த ஒட்டகத்தை வேலை பேசுறானே அவன், ஒரு சொல்லி செல்ல சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆள் ஹுசைமா வந்து சொல்லுவார், யா ரசூலல்லா, நான் சாட்சியாக இருக்கேன் அப்படிம்பாங்க. இப்போ ஹுசைமான கேட்பாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் பேசும்போது நீ பார்க்கலையே அப்படிம்பாங்க. யா ரசூலல்லா, சொர்க்கத்தை பற்றி சொன்னீங்க, நரகத்தை பற்றி சொன்னீங்க, நாங்களாம் பார்த்தோமா, நம்பணும் அல்லவா, நீங்கள் சொல்லி வச்சு நம்பணும், இந்த விஷயத்தில் இந்த உலகத்தின் அற்ப விஷயத்தை நீங்கள் போய் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கா வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைமாவை பார்த்து சொல்வார்கள், ஹுசைமா நீங்கள் இரண்டு சாட்சியுடைய இடத்தில் இருக்கிறீங்க. இப்போ நிக்காஹுக்கு எத்தனை சாட்சி தேவை, ரெண்டு சாட்சி தேவை, ஹுசைமா இருந்தால் ஒரு சாட்சி போதும், இப்போ ஹுசைமாவே இல்லை, அது ரசூலுடைய காலத்தில் முடிஞ்சிட்டு. ஏன்னா ரசூல்லாவுக்கு இப்போ நிகழ்வு நடந்திருக்குது, ஒருத்தர் ஏமாத்துதான் அப்படின்னு தெரிஞ்சா அவனை தட்டி கேட்கணும். இதுதான் மார்க்கம் சொல்கிறது. ஹைருன்னாசி, மக்களில் சிறந்தவர் யார் என்று கேட்டால் மக்களுக்கு பயன் கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவ்வளோ ஒரு சோதனைக்குள்ளாக்கப்பட்ட மக்காவினுடைய ஆரம்ப நிலை எப்படி இருக்கும். இஸ்லாத்தை எடுத்து சொன்ன காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துரத்தி அடிக்கின்றார்கள், அவங்களோடு இருக்கக்கூடியவர்கள் அடிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அபூஜஹலை தட்டி கேட்குறாங்க, நம்ம ஊருக்கு ஒருத்தன் பிழைக்கும் வந்திருக்கிறான், அவனை போய் நீ ஏமாத்திக்கிறீய, நீ சரியான ஆள் கிடையாது, போய் கேட்டாங்க, நீ கொடுத்துரு ஒழுங்க காசு அப்படின்னாங்க, கொடுத்தானா இல்லையா. இதுதான் மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இப்படி நாம் இருந்தால் வாழ்க்கையினுடைய கபரும் ஒளிமையமாக இருக்கும். நாளை மகிஷர் மைதானத்திலே நாம் சிறந்தவர்களாக இருப்போம். ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்வதற்கு வல்லோ நல்லா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.